வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம்சன் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் குரு ராஜபத்மகி பக்தரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இன்றைக்கான முதல் கேள்வி என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து துவங்கணும்னா பிள்ளையார் சூழியோட தான் வந்து துவங்குவாங்க அந்த பிள்ளையாரை வந்து விநாயகர் அப்படின்னும் சொல்வாங்க அவருக்கு நிறைய பேர் இருக்கு அதுல வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால என்ன ரீசன்காக சார் அதாவது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு வினயமாக இருந்தாலும் வினை அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துட்டு இருக்கும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா முடிவுன்னு இருக்குது இரவு அப்படின்னா பகல்னு ஒன்று இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒரு விடிவு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஒரு வாழ்க்கையில வந்து முடிவு அப்படிங்கிறத விட நல்லது ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய பாய்ச்சம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இயற்கையாக வந்துட்டு இருக்குது அந்த வகையில் நீங்க எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் அது நல்ல காரியமாகவே இருந்தால் கூட ஷத்காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியமாக இருந்தால் கூட அதில் ஒரு தடை ஏற்படக்கூடியது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தால் கூட அதில் உங்களையும் அறியாமல் ஒரு கெடுதல் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் சாதாரணமாக குடியிருக்கிற வீட்டை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தினால் கூட சுத்தப்படுத்தக்கூடிய அந்த செய்கை அந்த செயல் வந்து நல்லதாக இருந்தால் கூட அந்த சுத்தப்படுத்தும் போது எட்டுக்கால் பூச்சிக்கு வந்து மரணம் ஏற்படுது ஒரு ஈ எறும்புக்கு வந்து ஏதாவது துக்கம் ஏற்படுது அப்போ அதில் வந்து ஒரு வினை இருக்கு இல்லையா அந்த சாபம் அப்படிங்கிற வினை இருக்கும் இல்லையா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கெட்ட காரியங்கள் செஞ்சால் தான் பாவம் சோகம்னு கிடையாது நல்ல காரியங்களை செஞ்சால் கூட உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் ஒரு தேவையில்லாத அவசரம் இருக்கும் அந்த வகையில் அந்த மாதிரி தேவையில்லாத வினைகளை வந்து எந்த நேரமாக இருந்தாலும் அந்த வினைகளை இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு சில நேரங்களில் கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கடன் திரும்பி வரும் ஒரு சில நேரங்களில் கடன் கொடுத்தோம்னு வைங்களே எந்த நேரத்தில் கடன் கொடுத்தோமோ திரும்பி வரவே முடியல அப்படிங்கிற மாதிரி இது கடனுக்கு மட்டும் இல்லை வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் சில நேரங்களில் ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து வினையாக தான் இருந்துகிட்டு இருக்குமே தவிர்த்து நல்லது ஒரு துணையாக இருந்துகிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான வினைகளை கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகளுக்கு கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க கண்ணுக்கு தெரியாத வினைகளுக்கு வந்து இந்த பிள்ளையார் தான் நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாலும் சரி பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக எந்த நேரமும் பிரம்ம முகூர்த்தம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணும் ராகு காலம் பார்க்கணும் முகூர்த்தம் பார்க்கணும் திருவோண நட்சத்திரம் பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த கணமாக இருந்தாலும் ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த கணமாக இருந்தாலும் அந்த கணத்தில் வந்து உங்களுக்கு நற்கணங்களை அருளக்கூடிய பாக்கியம் இந்த பிள்ளையார் இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு இந்த மாதிரியான விரதம் இரு இந்த மாதிரியான திதியில் வந்து நீ வேண்டுதல் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான விதியாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான வினையாக இருந்தாலும் சரி அந்த வினைகளை போக்கி உங்களுக்கு துணையாக நிறுத்தக்கூடிய தகுதி எந்த கணமாக இருந்தாலும் இந்த கணபதி அப்படிங்கிற பிள்ளையார் இருந்துட்டு தான் எந்த செயலை செஞ்சாலும் இந்த பிள்ளையார் வழிபாடு வச்சுக்க அப்படிங்கிற விஷயத்தை அதே மாதிரி எந்த வினையாக இருந்தாலும் அந்த வினைகள் பிள்ளைகளை வேரோடு அறுக்கக்கூடிய தகுதி இந்த பிள்ளையார் இருந்துட்டு இருக்குது சாதாரணமாக ஒரு கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்க போனால் கூட அந்த பிரார்த்தனை கூட உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு முழு முதற் இந்த கணபதி வழிபாடு வச்சுக்கணுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமா சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் அதே மாதிரி இப்போ நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கை கூப்பி கும்பிடுவாங்க சிலர் வந்து கையை ஏந்தி கும்பிடுவாங்க ஸோ சாமி கும்பிடும்பொழுது இந்த மாதிரி கை கூப்பி கும்பிடணுமா என்ன மாதிரியான முறைகளில் கும்பிடணும் அதை பற்றி சொல்லுங்க சார் பொதுவாக சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து இந்தந்த முறைகள் அப்படிங்கிறது கிடையாது சுத்தமான ஒரு அமைப்பில் அதாவது சுத்தமாக நீங்கள் கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி சுத்தமான ஆடைகளை அணிஞ்சிக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மனசு வந்து சுத்தமாக இருந்துட்டு இருக்கணும் மனசில் வேறு விதமான பிரச்சனைகளோ வேறு விதமான எண்ணங்களோ வேறு விதமான போட்டிகளோ வேறு விதமான மைகள இல்லாம அந்த பிரார்த்தனைகள் மட்டுமே உங்களுடைய மனம் இருந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பிரார்த்தனை வச்சுக்கணும் அந்த மாதிரி பிரார்த்தனை ஒரு முக பிரார்த்தனை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரே எண்ணத்தோடு அந்த பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கிது நீங்கள் சாதாரணமாக இருந்து சாமி கும்புறோம்னு வைங்களேன் இப்போ சாமி கும்புறோம் அப்படின்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுது அந்த சாமி கும்பிட்டு வர வரைக்கும் நீங்கள் அதே விஷயத்தில் இருந்துட்டு இருக்கணும் நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகள்லையோ அல்லது அடுத்து வரக்கூடிய வாகனங்களிலேயோ அல்லது உங்களுடைய நடப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களோட நம்ம பெரிய பெரிய ஆளாக இருந்துட்டு இருக்கிறோம் மற்றவங்களோட நம்ம அதிகாரமாக இருந்துட்டு இருக்கிறோம் மற்றவங்களோட நம்ம வசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் எதார்த்தமான குணத்தோடு அதாவது வழிபாடு அப்படிங்கிற வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதாவது இந்த முறை தான் அப்படின்னு இருக்கிற கடவுளை வந்து பிள்ளையாருக்கு மட்டும் தான் நீ மூணு கொட்டு போட்டு உக்கி போட்டு வழிபாடு வச்சுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு அதே மாதிரி மற்ற தெய்வங்களை வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரியான வழிபாடு இருந்தாலும் இருந்துகிட்ருக்கலாம் உங்களுக்கு சாதாரண கஷ்டம் இருந்திருன்னு வையுங்களேன் கை கீப்பி ஒரு வழிபாடு வச்சுக்கிறோம் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருந்துருன்னு வைங்களேன் நான் வந்து காலையில் சாப்பிட இல்லாமல் விரதம் இருந்து நான் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் கொஞ்சம் உடம்ப கஷ்டப்படுத்திக்கலாம் அதுவே உங்களுக்கு அதிகமான கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நடைபாதை நடைப்பயணத்தின் மூலமாக நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அதுவே உங்களுக்கு வந்து அதிகபட்சமான கஷ்டமாக இருந்தது அப்படின்னா விரதம் இருக்கிறது காவடி எடுக்கிறது நடைப்பயணம் அப்படிங்கிறது மலை மேலே படி ஏறி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாம் இதுவே உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தது அப்படின்னா வெல்ல முடியாத வேதனை இருந்தது அப்படின்னா உங்களுடைய உடம்பில் வந்து வருத்தி அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கஷ்டத்தில் வந்து விடிவே கிடைக்காம இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க பிரதட்சனை பண்ணுறது காவடி எடுக்கிற அப்படிங்கிறது அழகு குத்துறது அழகு அப்படிங்கிறது உங்களுடைய உடம்பில் வந்து வருத்தி அந்த உடம்பில் வந்து அந்த தேரை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி காவடி இழுத்துட்டு போகிற மாதிரி வச்சுக்கிறது அப்போது இந்த உடம்பில் வந்து ரத்தம் படுது காயம் படுது காவடி இழுத்துக்கிட்டு போகிறோம் உடம்பில் வந்து இரும்பு படுது இரும்பு ஆணி படுது அப்படிங்கிற கவலைகள்லாம் மேலே அதை விட அதிகபட்சமான கவலை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த கவலையை இறைவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வி விதம் தான் இந்த மாதிரியான ஆழமான வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த முறை அப்படின்னு கிடையாது எந்த முறையாக இருந்தாலும் உங்களுடைய மனசுக்கு எந்த மாதிரியான ஒரு முறை உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருதோ அந்த முறையை நீங்கள் கையாளலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட வெறுமனே சாமிகிட்ட வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கலாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு போனால் மட்டும்தான் நாலு பேர்த்துக்கு தானம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணக்கூடிய கோயிலுக்கு சன்னிதானத்துக்கு போகும்பொழுது நிதானத்தோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது குறிப்பாக கோயிலுக்கு போகும்பொழுது அந்த கோயிலில் பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சனைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நாலு பேர்த்துக்கிட்ட சண்டை கட்டுறது நாலு பேர்த்துக்கிட்ட பார்க்குற பார்த்து பார்வை வேறு மாதிரி பார்க்குறது அல்லது பகட்டாக நடந்துக்கிறது தான் மட்டும் தான் இந்த ஊரில் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக யதார்த்தமான குணத்தோடு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய நற்கதியை நிச்சயமா கொடுக்கும் அப்படிங்கிறது தெய்வ சாஸ்திர ஆகம சாஸ்திர விதிப்படி இருந்துகிட்டு இருக்குது சரி இப்ப பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்துடும் இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு வந்து திருப்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் தொடங்கணும்னா கூட வந்து கோவில் கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடலாம் பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிஜமா சார் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் எந்த நேரத்தில் போனாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சிறு மன சந்தோஷம் கிடைக்கும் அல்லது பெரும் நன்மைகள் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி குறைந்தபட்சம் நீங்கள் வந்து நல்லது நடக்குது நல்லது கிடைக்கிறதை விட உங்கள்கிட்ட வரக்கூடிய தீமைகளாவது தடுக்கப்படுங்கிறத உண்மை சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் கூட கோயிலுக்கு போகும்போது வாழைப்பழமாக போகுது கோயிலிருந்து திரும்பி வரும்போது அது பிரசாதமாக வருது சாதாரண தேங்காய் கூட கடவுள் சன்னிதானத்துக்குள்ளே போகும்போது தேங்காயை போகுது வெளியில் கோயில் வரும்போது பிரசன்னமாக வருது ஒரு பிரசாதமாக வருது அதே மாதிரி மனுஷால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும்போது மனுஷனாகத்தான் போகிறோம் கோயிலுக்குள்ளே திரும்பி வரும்போது மனுஷனாகத்தை வரமே தவிர்த்து அதில் வந்து முழுமையான மனுஷனாக அல்லது ஒரு தீர்க்க தரிசியாக அல்லது திவ்யமான நல்லவரை நம்ம வர்றதில்லை கெட்டதை பூரா விட்டொழிஞ்சு எந்த ஒரு சன்னதியில் எந்த ஒரு மூலவருடைய எந்த ஒரு விக்கிரகத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு இருந்தது அப்படின்னா வீதியில் போகிறவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆச்சரியப்பட ஒரு மிகப்பெரிய அம்சமான வாழ்க்கை யாராக இருந்தாலும் கிடைக்கிது ஆனால் நாம தான் கோயிலில் வந்து மற்றவங்களை மாத்திரமே தவிர்த்து பிரசாதத்தை மாத்திரம் அல்லது அர்ஜனையை மாத்திரம் வழிபாடு முறையை மாற்றிக்கிறோம் ஆனால் கெட்ட மனசு உள்ள நம்ம வந்து நம்ம மனசை மாத்துறதுக்கு யாருமே முற்படுவதில்லை அதனால கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதியை யாரெல்லாம் வளர்த்துக்கிறீங்களோ அவங்க இந்த உலகத்தில் சமுதாயத்தில் மிகுதியான மேன்மையான பிரபல்யமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் ரொம்ப சரியாக சொன்னீங்க சார் உள்ளே போகிற பூ பழம் எல்லாமே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிரசாதம் ஆயிடுச்சு ஆனால் நம்ம மட்டும் தான் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது மனுஷனாகவே இருக்கிறோம் ஸோ நல்ல எண்ணங்களை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க எதுனா அலச பொதுவாகவே இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது இதில் வந்து இந்த பசி அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும் அது சின்ன வயசில் வந்து ஒரு வறுமை இருந்ததுமைங்களே சின்ன வயசில் வந்து பசி கொடுமை இருந்தது அப்படின்னா அது தாங்க முடியாத ஒரு துயரமாக இருந்துகிட்ருக்கும் அது பசியில் உள்ளவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் பசிங்கிறது அதாவது ஒரு நாளைக்கு மூணு வேளை அப்படிங்கிற சாப்பாடு அப்படிங்கிறது சாதாரண கிரணமாக இருந்தாலும் சரி மனசாலாக இருந்தாலும் சரி அது நமக்கு தேவைப்படுது ஆறு அறிவு இருந்தாலும் சரி ஏழு அறிவு இருந்தாலும் சரி ஐந்து அறிவு இருந்தாலும் சரி அறிவே இல்லாத ஜந்துக்களாக இருந்தாலும் அதற்கு உணவு தேவைப்படுங்கிறது தான் பொதுவான விதி அந்த உணவு வந்து நம்ம தானம் பண்ணுறது அதாவது காசு அப்படிங்கிறது வந்து வசதியாக வாழ்கிறவங்களுக்கு தேவைப்படும் ஃப்ளாட் பாரத்தில் காசு தேவைப்படாது அப்போது இந்த செல்வம் காசு கௌரவம் அதிகாரம் இந்த மாதிரி பிரபல்யம் இதுவெல்லாம் வந்து சில பேருக்கு தேவைப்படும் உணவு அப்படிங்கிறது உயிராக இருக்கக்கூடிய அனைவருக்குமே தேவைப்படுதுங்கிறது எதார்த்தம் அந்த உணவு வந்து தானம் பண்ணுறதுனால தான் அதுக்கு அன்னதானம் தானத்தில் சிறந்தது அன்னதானங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த மாதிரி உணவு தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது உணவு கண்டிப்பாக தானம் பண்ணணும் இந்த உலகத்தில் பிறந்து நம்ம வந்து பிறக்கும் பொழுது உணவை பற்றியோ தண்ணீரை பற்றியோ அல்லது வேறு பிரபஞ்சத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது ஆனால் வளர்ந்து வரும்பொழுது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே தெரியக்கூடிய காலத்தில் நமக்கு மரணம் வந்துடுது அப்படிங்கிறத எதார்த்தம் அதனால் இறைப்பட்ட காலத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அது அன்னதானமாக இருக்கலாம் வஸ்திர தானமாக இருக்கலாம் கல்வி தானமாக இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய ஆறுதலாக இருந்துகிட்டு தைரியமாக இருந்துட்டுருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிறது பொதுவான விதி இந்த உலகத்தில் பிறந்த நாம வந்து எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும் ஓரளவு தான் சாப்பிட முடியும் அதற்கு மேலே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பிரபஞ்சமே வச்சுருக்குது நீங்கள் கடவுள்கிட்ட எது வேணாலும் கேட்டு வரம் வாங்கிடலாம் சாப்பாடு விஷயத்தில் வந்து நான் வந்து இருக்கிற இருக்கிற அத்தனை அரிசி பருப்பு நானே சாப்பிடணும்னு சொல்லி வரம் கேட்டால் கொடுக்க முடியாது கொடுக்கவும் கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த உணவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே யதார்த்தமாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான பசியாக உடல் பசியோடு உள்ளவனுக்கு நீங்கள் எத்தனை விக்கிரகத்தை காமிச்சாலும் எத்தனை ஒரு சிலையை காமிச்சாலும் எத்தனை மந்திரம் சொன்னாலும் எத்தனை யாகம் அளத்தினாலும் அவருக்கு எதுவுமே புரியாது உடல் பசியை அவர் பசியை வந்து தீர்த்ததுக்கப்புறம் கடவுளை பற்றி நீங்க ராமாயணம் சொல்லுங்க மகாபாரதம் சொல்லுங்க மந்திரம் சொல்லுங்க யாகம் வளர்த்துங்க கோமம் வளர்த்துங்க அப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் பசியோடு உள்ளவருக்கு எதுவுமே புரியாது ஒருவருக்கு வந்து அதிக பசியோடு உள்ளவங்க கிட்ட ஒரு தட்டில் வந்து உணவும் இன்னொரு தட்டில் வந்து பணமும் வச்சீங்க அப்படின்னா எது வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக பசியோடு உள்ளவர் அந்த உணவைத்தான் எடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான விதி இது யாராக இருந்தாலும் நாம வேணால் அறிவு நிறைய எடுக்க மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து இறைவன் கேட்டார் அப்படின்னா நான் பணத்தை தான் எடுப்பேன் பசியோடு இருக்கிறக்க உணவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த பசின்னு வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய பசி அப்படிங்கிறது வீட்டில் வேணுங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு நம்ம விரதங்கிற பேரில் பசியாக இருக்கிறது பசி கிடையாது உண்மையாலுமே உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது அந்த சாப்பாட்டுடைய மகத்துவம் யாராக இருந்தாலும் புரியும் அப்படி மகத்துவத்தை புரிஞ்சதுக்கு தான் இறைவன் வந்து உங்களுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு செல்வத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு அப்படி படிக்கும் பொழுது அங்கே படிக்கிற ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள்ல ஐம்பத்தி ரெண்டு பேர்த்துக்கும் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை அசைவ உணவு கொடுத்துகிட்டு இருந்தாங்க சின்ன வயசுல வந்து நான் வந்து இந்த அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விரதம் இருந்துக்கிட்டு எதற்காக விரதம் அப்படின்னா வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பரிசையில் பாஸ் பண்ணணும் கிடையாது எங்கள் குடும்பத்தில் தாயார் தகப்பனாருக்கு நல்ல செல்வத்தை கொடு அவங்களுக்குள்ள ஒற்றுமையை கொடு அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படிங்கிற விரதத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த விரதம் அப்படிங்கிற வந்து சாப்பிடாம இருக்கிறது கிடையாது அசைவ உணவு சாப்பிடாம மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த அசைவு உணவை ஐம்பத்தோரு பேர் சாப்பிடுவாங்க நான் நான் ஒருவர் மட்டும் சாப்பிடாம வந்துகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த வார்டன் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர் அவர் மிரட்டினார் இத்தனை பேர் சாப்பிடும்போது நீ சாப்பிடாம இருக்காத சாப்பிடுன்னு சொன்னார் அவர் அன்பாக சொல்லும்போது நான் மரியாதையாக சொன்னேன் எனக்கு ஒரு விரதம் இருக்கிறேன் சார் என்னை விட்டுருங்க சார்னு சொல்லி அவர்கிட்ட வந்து மரியாதை கஞ்சினேன் ஆனால் அவர் வந்து மாற்று மத்த சேர்ந்தவராக இருந்ததுனால கண்டிப்பாக நீ சாப்பிடணும் அப்படின்னு என்னுடைய கண்ணத்தில் அரைஞ்சு சாப்பிட வைக்க முயற்சி பண்ணார் இருந்தாலும் அந்த சின்ன வயசில் எல்லோருக்குமே படிப்பு தான் முக்கியம் இருந்துகிட்டு ஆனால் அந்த சின்ன வயசுலேயே எனக்கு படிப்பு போனாலும் பரவாயில்ல என்னுடைய பக்தியை கைவிட மாட்டேன்னு நான் உறுதியாக சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு லீவ் போட்டு ஒரு வாரம் வீட்டுக்கு போயிட்டேன் ஐம்பத்தி ரெண்டு பேர் அசைவம் சாப்பிட்டவங்க வந்து நல்லா தந்துகிட்ருக்கிறாங்க ஆனால் அந்த ஐம்பத்தி ரெண்டு பேரும் இல்லை அந்த ஐம்பத்தி ரெண்டு குடும்பமும் என்னை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கடவுள் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் அதனால் எந்த ஒரு மதத்துக்காகவோ எந்த ஒரு சூழ்நிலைக்காகவோ எந்த ஒரு தகுதிக்காகவோ உங்களுடைய விரதத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி எல்லாமே இருந்து கூட உங்களுக்கு இலவசமாகவே அசைவ உணவு கிடைச்சா கூட சாப்பிடாம அப்படி சாப்பிடாம சாப்பிடாமல் உண்டான பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரம் சாப்பிடாம இருந்தால் அடுத்த வாரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விரதம் இருக்கிறது இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு போனோம் அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை வசதியாக நினைக்கிற மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே மனசார விரதம் இருக்கும் பொழுது அந்த நாலாம் படிக்கும்போது அந்த வயசில் எனக்கு வந்து அந்த விரதம் அப்படிங்கிறத வந்து யாரும் சொல்லிக் கொடுக்காமல் நானே இருக்கும் பொழுது அந்த விரதத்துக்கு உண்டான பலன் வந்து அடுத்து வரக்கூடிய வயசுகளில் கிடச்சிது அந்த வாடனா உள்ளவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட அவருடைய மதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த விரதம் கொடுத்தது அப்படிங்கிறத அந்த மதத்தை சேர்ந்த அவரே தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்குறதாக ஆச்சரியப்படும்படியான முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போனோம்னா வழிபாடு எல்லாம் முடிச்சதுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக சார் பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது அமைதியாக உட்காருன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம நினைச்சுக்கிறோம் கோயிலுக்கு நடந்து வந்தோம் அல்லது வேகமாக வாகனத்தில் வந்தோம் ஆறு அமர உட்காந்துட்டு போகிறது நல்லதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி கிடையாது எந்த கோயிலாக இருந்தாலும் தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்கார் அப்படிங்கிற விஷயத்தை எதனால் சாஸ்திரமே நமக்கு சொல்லி வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கோயிலாக இருந்தாலும்

கிடையாது ஆறு கால வேலை அதாவது ஆறு வேலை போஜை செய்யக்கூடிய ஆறு கால போஜை செய்யக்கூடிய எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி வந்து அந்த கோயிலை வளம் வரும்பொழுது விக்கிரகத்தை வளம் வரும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு கிடைச்சிருது அந்த சக்தி மூலமாக என்ன கிடைக்கிது உங்களுக்கு நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடியது நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் எவ்வளவு கெட்டது இருந்தாலும் நல்லதை மட்டுமே நாடி போகக்கூடியது எடுக்கிற காரியத்தில் வந்து திடமாக செயல்படக்கூடியது சிந்தனைகள் அப்படிங்கிறது திறமையாக செயல்படக்கூடியது எடுத்த முடிவில் உறுதியாக நிக்கக்கூடியது இந்த மாதிரி உங்களுடைய வயதுக்கு வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து வரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கோயிலில் வரக்கூடிய வளத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இயல்பு அப்படி கிடைச்சக்கூடிய அந்த வரத்தை உங்களுடைய உடம்பில் வந்து அதை ஒரு காத்தாக பஞ்சபூதங்களில் வந்து காற்றாக உங்களுடைய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய உடம்பில் படக்கூடிய அந்த நல்ல விதமான ஒடிகளையும் நல்ல விதமான காற்றுகளையும் அந்த கோயிலில் உட்காந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துங்க அப்படின்னா அது உங்கள் உடம்பு வந்து உள்வாங்கிக்கும் உடம்பு அப்படிங்கிறது விக்கிரக சுற்றி வரும்போதே கண்டிப்பாக உள்வாங்கிக்கும் ஆனால் உங்களுடைய மனசை உள்வாங்கணும் இல்லையா அந்த மனசு உள்வாங்கிறதுக்காகத்தான் அமைதியாக அடுத்தவங்களை பற்றி சிந்தனை சிந்திக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருன்னு சொல்லிக்கிது கோயில் உட்காந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் உட்காரும் பொழுது உங்களுடைய மனசு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போங்க கோயில் வந்து அமைதியாக நீங்கள் வேண்டுதலில் வச்சுக்காமல் அமைதியாக உட்காந்து பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவரை பார்த்து கேட்டேன் இவரை பார்த்து கேட்டேன் அவர் பெரியவர் இவர் பெரியவர் உங்களுக்கு நீங்கள் தான் பெரியவர் அப்படிங்கிற விஷயத்தை உணரக்கூடிய தத்துவம் நீங்கள் வணங்குகிற தெய்வத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வளம் வரும்போது கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோயில் இருந்து வந்ததுக்கப்புறம் கை கால் கழுவக்கூடாது அப்படின்னு

சக்தி அப்படிங்கிறது உங்களை விட்டு போகாது உடம்பில் இருக்கக்கூடிய அதே ஆதர்ஷன் சக்தி அந்த ஆன்மீக சக்தி மிகப்பெரிய ஒரு அமைப்போடு அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுடைய மனசுக்கும் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குளிக்கலாம் அந்த உடம்பில் இருக்கிறது மனசுக்கு போகிறது உங்களுடைய உடல் உடம்பில் இருக்கிறது உள்ளத்துக்கு போகிறதுக்கு ஒரு சில நாளைக்கு ஆகும் அதுக்காக ஒரு நாற்பது நிமிஷமாவது ஒரு மணி நேரமாவது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிக்காமல் இருக்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லிருக்குது கோயிலுக்கு போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறாம் உட்காருங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி ஆறாம் மறை போது அடுத்தவங்க போட்டுக்கிற நட்டை பார்க்கறது அடுத்தவங்க போட்டுக்கிற உடைகளை பார்க்குறது அவங்க வந்த வாகனத்தை பார்க்குறது அல்லது பக்கத்து வீட்டு கதைகளை பேசுறது இதுவெல்லாம் தேவையில்லாமல் பேசும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு தான் தெய்வ சன்னதிக்கு போனால் கூட தேவையில்லாத கதைகளை பேசும்பொழுது தேவையில்லாத தொந்தரவு வருது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்களே புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சரியாக சொன்னீங்க சார் அந்த உட்காரக்கூடிய அந்த கொஞ்சம் நேரத்தில் கூட நம்ம மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் போவோம் பட் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மன அமைதியாக உட்கார்ந்துட்டு வந்தாலே அது ஒரு தனி திருப்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கு எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கண்ட கண்ட விஷயங்களை நம்புவதை விட கடவுளை நம்பி முன்னேறுவது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும்

பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ

தவறாம பாருங்க இன்கேஸ் டிவில நம்ம நிகழ்ச்சியை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இந்நேரமானாலும் யூடியூப்ல நீங்க போய் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்